வணக்கம், வெல்கம், நமஸ்தே, வந்தனமே, நமஸ்கார் டு மீடியா பட்டினம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் ஸ்ருதி ஹாசன் அவங்களோட அப்பாவான கமல்ஹாசன் நடித்த சில படங்கள் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன படங்கள் அப்படின்னு பார்த்தெல்லாம் வாங்க. தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் மூத்த ஹீரோக்களில் ஒருத்தர் தான் கமல்ஹாசன். 1960 களத்தூர் கண்ணம்மா அப்படிங்கிற படம் மூலியமா குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகி இப்போ 61 வருஷங்களா நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு இந்த ஃபீல்டில். இப்போ ரீசெண்டாக இந்தியன் 2 விக்ரம் அப்படின்னு ரெண்டு படங்களில் ஹீரோவா நடிச்சிட்டு வருது அவர். கமல் ஹாசனோட மகள்கள் ரெண்டு பேருமே அப்பா வழியில தான் நடிக்கிறத தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸ்ருதி ஹாசன் தமிழ் தெலுங்கு அப்படின்னு ரெண்டு மொழிகள்ல ரொம்பவே பிஸியா நடிச்சிட்டு இருக்காங்க. அக்ஷரா ஹாசன் இப்பதான் அக்னி சிறகுகள் அப்படிங்கிற படத்துல ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இன்னும் சில படங்கள்ல சின்ன சின்ன ரோல்ல பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். இது ஒரு பக்கம் இருக்க, ரீசெண்டாக ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம ஸ்ருதி ஹாசன் அவங்களோட ஃபேன்ஸ்க்கு இன்ஸ்டாகிராமில் வீடியோ சேட் போயிருக்காங்க. சுமார் 1 மணி நேரமாக போன அந்த வீடியோ சேட்டில் பல பேர் பல விதமான கேள்விகளை கேட்டிருக்காங்க. அதில் ஒருத்திங்க ஸ்ருதிக்கு பிடிச்ச கமல்ஹாசன் படங்கள் என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு, அதுக்கு அவங்க மகாநதி தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா அபூர்வ சகோதரர்கள், விருமாண்டி அப்படிங்கிற படங்களும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொருத்தர் ரீசெண்டாக நீங்கள் பார்த்த படம் என்ன அப்படின்னு கேட்க, நான் ரீசெண்டாக மாஸ்டர் படம் மட்டும்தான் பார்த்துருக்கேன் அப்படின்னு ஆன்சர் பண்ணியிருக்காங்க நம்ம ஸ்ருதி ஹாசன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் கமல்ஹாசன் நடித்த படங்கள்ல உங்களோட ஃபேவரட் எது அப்படின்னு கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய சினி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மீடியா பட்டினம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓரமா இருக்க அந்த பெல் பட்டனை டங்குனு கிளிக் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சினி அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.